வணக்கம் ஆதவனின் நாளடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்து பதினேழு ஜூன் மாதம் பதினேழாம் திகதி சனிக்கிழமை இன்றைய நாளில் தாயகத்திலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம் அந்த வகையில் வீரகேஸ் பத்திரிகைகள் கைகளில் கிடைத்திருக்கின்றது அதற்கு முதல் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் தற்போது இலங்கையில் மட்டுமல்லாது நாடுபூராகவும் இருக்கின்ற அரசியல் மட்டங்களில் பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக மாறிவிட்டது இலங்கையினுடைய வடமாகாண சபை வடமாகாண சபையில் தற்போது இருக்கின்ற அசாதாரணமான சூழ்நிலை குறிப்பாக தமிழரசு கட்சியினருக்கும் அதே போன்று முதல்வர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையில் பல்வேறு முரண்பாடுகள் குறிப்பாக அங்கு ஊழல் மோசடிகள் வடமான சபை அமைச்சர்கள் அதே போன்று அம முக்கியமான நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்யுமாறு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சி வி விக்னேஸ்வரன் எடுத்திருந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் எதிராக இன்னொரு தரப்பும் விவாதங்களில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவ்வாறான செய்திகள் இன்றைய தினம் முக்கிய இடங்களை பிடித்திருக்கின்றது பத்திரிகையில் நேற்றைய தினம் எங்களுடைய அவருடைய ஆதவன் இணையதளத்தில் அந்த மாதிரியான செய்திகளை நாங்கள் பிரசுரித்திருந்தோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு வீரகசிரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது சிபியின் கையிலேயே முடிவு இருக்கிறது இரு அமைச்சர்களுக்கு கட்டாய விடுமுறை வழங்கியமை அரசியல் சாசனத்திற்கு முரணானது என்கிறார் சம்பந்தன் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது வடமாகாண சபையில் எழுந்துள்ள நெருக்கடியான நிலைமையை எவ்விதமான கருமங்களை முன்னெடுத்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனே தீர்மானிக்க வேண்டும் அவரின் கையிலேயே முடிவு தங்கியுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான திரா சம்பந்தன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய வீரகிஸ்திரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக மேலும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது முப்பத்தி எட்டு உறுப்பினர்களும் நிலைப்பாட்டை தெரிவித்ததும் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு நான் கோருவேன் வடமாகாண சபையின் முப்பத்தி எட்டு உறுப்பினர்களும் முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான தமது நிலைப்பாட்டை என்னிடம் தெரிவித்தால் இது தொடர்பான தீர்மானத்தை நான் அறிவிப்பேன் என்று வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குறை தெரிவித்திருக்கின்ற செய்தி இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது அத்தோடு என்னை தொல்லை செய்ய வேண்டாம் கோரிக்கை விடுகிறார் கோத்தா என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது புலம்பெயர் புலி அமைப்புகளை திருப்திப்படுத்தவா அல்லது ஜெனீவாவில் உள்ளவர்களை மகிழ்விக்கவா எம்மை தொடர்ச்சியாக விசாரித்து வருகின்றனர் என்று சந்தேகம் எழுகிறது அர்த்தமில்லாத விசாரணைகளில் என்னை தொடர்புபடுத்திவிட்டு என்னை தொல்லை செய்ய வேண்டாம் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய் ராஜபக்ச தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளாக அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்காக வடக்கு ஸ்தம்பிதம் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கண்டித்து நேற்று வெள்ளிக்கிழமை வடமாகாணம் தழுவிய ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் வடமாகாணத்தின் செயற்பாடுகள் அனைத்தும் முடங்கி பிரதான நகர் பகுதிகள் மக்கள் நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தன என்று அந்த செய்தி காணப்படுகின்றது இது தொடர்பான உடனடி செய்திகளை ஆதவன் இணையதளத்தில் நாங்கள் நேற்றைய தினம் பிரசுரித்துறோம் என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் அத்தோடு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது ஐஎஸ்க்கு இலங்கையிலும் ஆள் திரட்டுவதற்கு இலக்கு என்று ஒரு தலைப்பிட்டு செய்தி காணப்படுகிறது இந்திய உபகண்டத்தில் உள்ள இஸ்லாமிய அரசுக்காக ஆட்சேர்ப்பு பணியில் பிரதானமாக ஈடுபட்டிருக்கும் ஒருவர் இலங்கை இந்தியா பங்களாதேஷ் நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்களை சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ஐஎஸ் இல் ஈடுபடுத்துவதற்கு இலக்கு வைத்திருப்பதாக நேற்று வெள்ளிக்கிழமை என்டிடிவி செய்தி சேவை மேற்கோள் காட்டி டெய்லி ஸ்ட்ராவ் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அத்தோடு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை நாங்கள் பார்க்கலாம் சமரச முயற்சி தொடர்கிறது சம்பந்தன் யாழ் செல்கிறார் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது வடமாகாண சபையில் ஏற்பட்டுள்ள அது அரசியல் நெருக்கடிக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் முயற்சிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்தன என்று அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளாக அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடுநிலை பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் அரசமைப்பு மீளமைப்பு பணி ஸ்தம்பிதமடையும் அபாயம் அடுத்த சந்திப்புக்கான திகதி இன்னும் இல்லை தடைகளை த தகர்க்க பிரதமர் களத்தில் என்று தலைபட்ட அந்த செய்தி காணப்படுகிறது அரசமைப்பு மேலமைப்புக்கான வழிநடத்தும் குழுவின் அடுத்த கட்ட சந்திப்புக்கான திகதி இன்னும் தீர்மானிக்கப்படாததால் இடைக்கால அறைக்கு வெளியாவதில் மேலும் காலதாமதம் ஏற்படும் என அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய சூழ்நிலை பத்திரிகையின் பிரதான செய்தியாக மேலும் கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகிறது குற்றவாளிகளை பாதுகாப்பதாலேயே நம்பிக்கையில் பிரேரணை வந்தது இது தமிழரசு கட்சியின் ஊழலுக்கு எதிரான செயற்பாடு என்கிறார் பேச்சாளர் சுமந்திரன் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது ஊழலை மறைத்து குற்றவாளிகளை காப்பாற்றும் வடக்கு முதலமைச்சரின் தொடர்ச்சியான செயற்பாட்டின் காரணமாகவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது என்றும் இது தமிழரசுக் கட்சியின் ஊழலுக்கு எதிரான செயற்பாடாகும் என்றும் தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் ஜனாதிபதியின் சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய சுடுநிலை பத்திரிகையின் முன்பக்கத்தில் மற்றொரு செய்தி காணப்படுகிறது அரசின் கட்டுப்பாட்டிலேயே ஞானசார தேரர் இருக்கிறார் மகிந்த தெரிவிப்பு என்று அந்த செய்தி காணப்படுகிறது பொதுபெல்ல அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தை ஞானசார தேரர் அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றார் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அவை இன்றைய தினம் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன அதே போன்று இன்று வழியாக இருக்கின்ற டெய்லி மீரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கிறது என் பி சி கிரிசிஸ் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது அதாவது வடமாகாண சபையில் தற்போது நிலவுகின்ற அந்த சூழ்நிலை இன்னும் முற்று பெற்றதாக இல்லை முடிவுக்கு வராத நிலையில் இருப்பதாகவும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் போன்று வடமான சபை வட வடக்குக்கு தமிழ்தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தன் செல்ல இருப்பதாகவும் அதனை மையமாக வைத்ததாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் அந்த தலைப்புச் செய்தி அந்த பிரதான செய்தி காணப்படுகிறது அத்தோடு இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது சிசுன் தாகக்கட்ட வைரஸ் உண கலனி சரசவிய தாவகாலிக வசாய் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது அதாவது கரணி பல்கலைக்கழகத்தில் தற்போது தற்போது காணப்படுகின்ற வைரஸ் வைரஸ் காய்ச்சல் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதித்திருப்பதாகவும் இதன் காரணமாக கழணி பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் கால வரையறையற்ற நிலையிலேயே இந்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருக்கதா இருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது அவை இன்றைய தினம் லங்கா தீபம் மற்றும் டெய்ரி மிர பத்திரிகைகள் இடம்பெடுத்திருந்த செய்திகளாக அமைந்திருந்தன அத்தோடு இன்று வழியாக இருக்கின்ற மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் பத்திரிகையின் பக்கத்தில் கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டமும் கையொப்பம் திரட்டும் நடவடிக்கையும் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது கூட்டு ஒப்பந்தம் சர்வதேச சட்டத்தையும் இலங்கை தொழிலாளர் சட்டத்தையும் மீறி உள்ளதாக தெரிவித்து இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எழுபத்து ஐயாயிரம் தொழிலாளர்களின் கையொப்பம் திரட்டு முகமாக கம்யூனி கம்யூனிஸ்ட் தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாளை ஞாயிற்றுக்கிழமை பன்விலை நகர் மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்ட பேரணியும் கையொப்பம் பெறும் நிகழ்வும் நடைபெற உள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய மலேகச் செய்திகள் பக்கத்தில் போன்று இன்று வழியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது நாளாகவும் வெளிநடப்பு என்று தலைப்பட்டு காணப்படுகிறது கூவத்தூர் பண விவகாரம் தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ சரவணன் பேசியதாக வெளியான காணொளி விவகாரம் தொடர்பாக தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக கூறியும் சட்டசபையில் அது குறித்து பேச அனுமதிக்காததால் அதற்கு கண்டனம் தெரிவித்து மூன்றாவது நாளாக திமுக எம்எல்ஏக்கள் நேற்று அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதன் பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்தும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்ததாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மேலும் இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் உலக செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது லண்டன் தீ விபத்து பொது விசாரணைக்கு பிரதமர் மே உத்தரவு என்று தலைப்பட்டு காணப்படுகிறது மேற்கு லண்டன் தீ விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இந்த தீ விபத்து தொடர்பாக பூரணமான ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் தெரேசா மே உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கட்டடத்திலிருந்து உயிருடன் இருப்பவர்களை எதிர்பார்க்க முடியாது என்று தீயணைப்பு படையினர் கூறியுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய திரைக்குறள் பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற வடபுல செய்திகளை தாங்கி வருகின்ற வடபுல பத்திரிகையின் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்று வெளியாக இருக்கின்ற உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது எதிர்ப்பு மனுவை திரும்ப பெற்றால் சிக்கல் தீர்ந்துவிடும் என்கிறார் முதல்வர் பின்னர் அதை பற்றி எவரும் பேச மாட்டார்கள் என்று தெரிவிப்பு என்று தலைப்பட்டு காணப்படுகிறது தன் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்து மாகாண சபை உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநரிடம் கையெழுத்த மனுவை திருப்பி பெற்றுக் கொண்டால் தற்போதைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என தெரிவித்தார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறாது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் என்று இன்றைய உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது அத்தோடு இன்று வழியாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் விக்கியின் முடிவு ஏற்புடையது அல்ல அவருக்கு சம்பந்தன் கடிதம் தீர்மானத்தை மாற்ற வலியுறுத்து என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது குற்றம் நிரூபிக்கப்படாத இரு மாகாண சபை உறுப்பினர்கள் தொடர்பில் முதலமைச்சர் விக்னேஸ்வரனின் நிலைப்பாடு தவறு என்பதை தெளிவுபடுத்தி அதை மாற்றுவதன் மூலம் தற்போது எழுந்துள்ள நெருக்கடியை தனித்து தவிர்க்குமாறு அவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் என்று தலைப்பட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய காலைக்கதிரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் எங்கள் தலைவன் விக்னேஸ்வரன் தமிழர்கள் பேரெழுச்சி அதிர்ந்தது வடக்கு என்று தலைப்பட்டு நேற்றைய தினம் வடமாகாண சபையில் முன்னெடுக்கப்பட்ட வடமாகாணத்தில் குறிப்பாக வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தாலும் அதே போன்று ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்பான செய்தியை ஒட்டியதாக இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தி இடம்பிடித்திருக்கிறது அதோடு இன்று வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த விதத்தில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது பிளவுகளை தடுப்பதற்கு விட்டுக் அவசியம் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது வடமாகாண சபையில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைக்கு இன்னமும் உரிய தீர்வு காணப்படவில்லை இதனால் வடமாகாணம் நேற்று முடங்கியிருந்ததுடன் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பான நிலை தொடர்ந்து வருகிறது வடமாகாண அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து முதலமைச்சருக்கு எதிராக தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையினை ஆளுநர் ரெஜினோல் குரேயிடம் சமர்ப்பித்திருந்தனர் அடுத்து பெரும் முருகன் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த வடமாகாண சபையை ஒட்டியதாக இன்றைய செய்திகளும் ஆசிரியர் தலையங்கமும் வீரகேசரி ஆசிரியர் தலையங்கமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய ஆசிரியர் தலையங்கங்கள் எந்தெந்த விடயங்களை மையப்படுத்தியிருக்கணும் என்பதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகணும் அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த விதத்தில் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது உடனடி தேவை என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது இன்றைய பத்திரிகையின் ஆசிரியர் தலைங்கம் தமிழ் மக்களின் வரலாற்று பூர்வ வாழ்விடமான வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடமாகாணத்தில் மீண்டும் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை கருகட்ட ஆரம்பித்திருப்பதாக தென்படுகிறது அந்த மக்களின் ஆபத் பாந்தவர்களாக அல்லது மீட்பர்களாக நம்பிக்கை வைத்து வாக்களித்து வடகிழக்கில் பாரிய அரசியல் முகாமாக உருவெடுத்திருக்கும் நான்கு கட்சிகளின் கூட்டணியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பங்காளியான தமிழரசுக் கட்சியின் வடமாகாண சபை உறுப்பினர்கள் அக்கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பித்திருக்கும் விவகாரம் வடக்கின் மக்கள் மத்தியில் கடும் விசனம் மற்றும் பதக்களிப்பான நிலைவரத்தை தோற்று விதித்திருப்பதாக தென்படுகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய தினக்குற பத்திரிகையின் ஆசிரியர் தலைகமாக அதாவது வீரகேசரி பத்திரிகை அதே போன்று இன்றைய பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் முக்கியமான செய்திகளை ஒட்டியதாகவே இந்த செய்தியும் காணப்படுகிறது வடமாக வடமாகாண சபையில் தற்போது வடமாகாணத்தில் தற்போது நிலவி இருக்கின்ற அசாதாரணமான சூழ்நிலை தொடர்பாகவே அந்த செய்தி இன்றைய தினம் ஆசிரியர் தலைங்கமாக தீட்டப்பட்டிருக்கின்றது அத்தோடு இன்று வழியாக இருக்கின்ற சுடறொலி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வை செலுத்துவோமாக இருந்தால் ட்ரம்பின் கரங்களில் குருதி என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது குறித்த முடிவை அமெரிக்க படை அதிகாரிகளிடமே விட்டுவிடுவதற்கு டொனால்டு ட்ரம்ப் எடுத்துள்ள தீர்மானம் அமெரிக்க தாக்குதல்களில் பொதுமக்கள் உயிரிழப்பது அதிகரித்துள்ளது என்பதை காண்பிக்கும் புள்ளிவிவரங்கள் விவரங்கள் உள்ளன ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பின்னர் அமெரிக்க தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ள பொதுமக்களின் எண்ணிக்கை குறித்து ஐநாவும் மனிதாபிமான அமைப்புகளும் வெளியிட்டுள்ள புள்ளி மூலமே இந்த அச்சமூட்டும் நிலை தெரிய வந்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதாவது தற்பொழுது இலங்கையில் ஒரு பக்கம் வடமாகாண சபையில் அமளி துமளிகள் வடமாகாணத்தில் ஒரு ஒரு குழப்பமற்ற அசாதாரண சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாட்டிலும் அவ்வாறான அசாதாரண சூழ்நிலை காணப்படுகிறது குறிப்பாக லண்டனில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது அதே போன்று லண்டனில் தற்பொழுது பயங்கரவாத தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது உலக நாடுகளில் இது போன்ற செய்திகள் உலக நாடுகளில் இடம்பெற்று வருகிறது அதனை மையமாக வைத்ததாக தற்போது உலக வல்லரசு நாடான ட்ரம்பின் கையில் இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாகவும் இன்றைய சுழலி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் திட்டப்பட்டிருக்கிறது இன்று இருக்கின்ற கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை இறுதியாக நாங்கள் செலுத்தப் போகின்றோம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் கேலி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தற்காலத்தில் இருக்கின்ற அதாவது இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற ஞானசார தேரரை கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்ற நிலையில் இன்னும் அவர் கைது செய்யப்படவில்லை இவ்வாறு ஏன் இவர் கைது செய்யப்படவில்லை என்று ஊடகவியலாளர்களும் சரி பொதுமக்களும் சரி இனவாதத்திற்கு எதிரானவர்களும் சரி கோஷங்களை எழுப்பி வருகின்ற சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சொல்லியிருந்தார் தற்பொழுது ஞானசார தேரர் இந்த அரசினுடைய கஸ்டடியில் அதாவது என்ன சொல்வார்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இதனை மையமாக வைத்து அவருக்காக பெரிய இரண்டு விலங்குகள் கொண்டு அவரை தேடுவதாகவும் அதன் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைப்போம் என்று அரசாங்கம் கூறுவதாகவும் அது இவ்வாறு இன்னும் நடைபெறவில்லை அது வேற விடயம் அதனை மையமாக வைத்ததாகத்தான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது அத்தோடு வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் கேலிச்சித்திரம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம் வடமாகாண சபையை ஒட்டியதாக கூட இன்றைய கேலிச்சித்திரம் அமைந்திருக்கலாம் இருந்தும் நாங்கள் அந்த கேலிச்சித்திரத்தை பார்த்து தான் எங்களுடைய தீர்மானத்தை கூற முடியும் ஆம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையை நான் கூறியது போன்று வடமாகாணத்தை ஒட்டியதாகத்தான் இருக்கிறது இப்போது வடமாகாணத்தில் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு ஆதரவாக மக்கள் திரண்டிருக்கிறார்கள் எனவே அதனை மையமாக வைத்து இப்போது அந்த மக்கள் மக்களின் ஆதரவு அதிகரித்து மக்களின் ஆதரவின் மேல் விக்னேஸ்வரன் இருப்பது போன்றும் அவரை மக்கள் காப்பாற்றுவதற்காக தமிழர்கள் அவரை காப்பாற்றுவதற்காக ஒரு பக்கத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் அவரை அவருடைய அந்த கருத்துக்களை கேட்பதாக சுமந்திரன் மற்றும் சம்பந்தன் மாவை ஆகியோர் ஒருதர்பின் ஒருதராக வரிசையில் நின்று அவருடைய பேச்சை கேட்பதாகவும் காணப்படுகிறது அதனை மையமாக வைத்ததாக இப்போது வடமாகாண சபையில் நடந்து கொண்டிருக்கின்ற முக்கியமான அந்த தீர்மானங்களை ஒட்டியதாக அதனை மையமாக வைத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் அமைந்திருக்கின்றது தினக்குறள் பத்திரிகையில் அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரளி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக தபால் ஊழியர்கள் பனி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் அதனை மையமாக வைத்ததாக காணப்படுகிறது சரி தந்தை என்று தலைப்பட்டு தந்தைய தினம் இடம்பெற்றிருந்த நிலையில் தந்தைய தினத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க தபாலகங்களுக்கு சென்றபோது தபாலகங்கள் பூட்ட பூட்டுப்பட்ட நிலையிலும் அதாவது போராட்டம் பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மூடப்பட்டிருந்த நிலையை அவர்கள் வீடு திரும்பியது போன்றும் அந்த 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 விடயத்தை தபால் ஊழியர்கள் மேற்கொண்டிருந்த பணி பகிஷ்கரிப்பு நிலையை மையமாக வைத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் பிரசூலிக்கப்பட்டிருந்தது இந்த அளவில் எமது நாளிடுகளை நமது பார்வை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் மேலும் எமது மேலும் இது தொடர்பான விரிவான செய்திகள் அதே போன்ற மேலதிக செய்திகள் புது செய்திகள் போன்றவற்றை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆதவன் நியூஸ் இணையதளத்தோடு இணைந்திருந்தால் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எமது பிரதான செய்தி ரீதியை கூட இரவு எட்டு மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கின்றது அதுவரையில் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெற போகின்றேன் சந்திப்பு மாற்றுப்போம் நிகழ்ச்சியில் வணக்கம்